வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தந்தானே, வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிக்கை, தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் மேட்டூரிலிருந்து மேலையூர் வரை, இதில் திருக்காட்டுப்பள்ளியில் காவிரி குடமுருட்டி ஆறு பாசன அமைப்பும் நீரொழுங்கிகளும் குறித்து திருக்காட்டுப்பள்ளி பொதுப்பணித்துறை மேற்பார்வையாளர் சி புகழேந்தி அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். கல்லணையிலிருந்து புறப்படும் காவிரி ஆறானது 17 கிலோமீட்டர் பயணித்து திருக்காட்டுப்பள்ளியில் காவிரி ஆறாகவும் குடமுருட்டி ஆறாகவும் பிரிகின்றது. இவ்வாறுகள் பிரிவுபடும் இடத்திற்கு சற்று தொலைவிற்கு முன்பகுதியில் மிகப்பெரிய தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டு பாசன வசதிக்காக காவிரியிலும் குடமுருட்டியிலும் நீரானது முறை வைத்தும் பாசன வசதியின் அளவிற்கு ஏற்பவும் திறந்துவிடப்படுகிறது. காவிரி ஆறானது குடமுருட்டியாக பிளவுற்று திருமலையாறு, முடிக்கொண்டானாறு, சோழ சூடாமணி ஆறு, புத்தாறு ஆகிய ஆறுகளாக உருவெடுக்கிறது. இனி காவிரி குடமுருட்டியின் சிறப்புகள் குறித்து காணலாம். திருச்சிக்கு கிழக்கே 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கல்லணை. இங்கு காவிரியின் இரு கரைக்கும் இடையே சுமார் 503.68 மீட்டர் அகலமான தலைப்பு உடையதாக இருக்கிறது. இங்கு கட்டப்பட்டுள்ள கல்லணை வடக்கே 333 மீட்டர் அகலம் கொண்ட கொள்ளிட நீரொழுகியும், 36 மீட்டர் அகலம் கொண்ட மணற்போக்கியும், 205 மீட்டர் அகலம் கொண்ட காவிரி அணையும், 157 மீட்டர் அகலம் கொண்ட வெண்ணார் அணையும், தெற்கே 60 மீட்டர் அகலம் கொண்ட கல்லணை கால்வாயும் அமைய பெற்றுள்ளது. கல்லணையிலிருந்து புறப்படும் காவிரியானது சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இங்கு காவிரியாகவும் குடமுருட்டி ஆறாகவும் பிரிகின்றாள். நேயர்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகின்றோம். குடமுருட்டி ஆறு என்பதை உய்யக்கொண்டான் கால்வாயின் குறுக்கே செல்லும் ஆறோடு இதனை நினைக்கக்கூடாது. இங்கு நாம் காணும் குடமுருட்டி ஆறு காவிரியிலிருந்து திருக்காட்டுப்பள்ளியில் பிரிகின்றாள். இங்கு அமைய பெற்றுள்ள சிறப்புகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார் காவிரி குடமுருட்டி நீரொழுங்கியின் மேற்பார்வையாளர் திரு சி புகழேந்தி அவர்கள். காவேரி ஆறு வந்து முக்கம்பில் இருந்து வந்து கல்லணையில் வந்து தடுக்கப்பட்டு அங்கேருந்து காவேரிக்கு வந்து
தண்ணி வருது. அதை வந்து 26 மைலேஜில் வந்து 26 மைல் 6 புரளாங்கில் வந்து தடுப்பணை மாதிரி கட்டி அதிலிருந்து காவேரி குடமுட்டி ரெண்டும் பிரித்து கொடுக்குறோம். இதில் வந்து காவேரியில் வந்து 16 மதகுகள் இருக்குது, குடமுட்டில் வந்து 9 மதகுகள் இருக்குது. இதை மொத்தம் வந்து காவேரிக்கு 336,380 ஏக்கர் வாசனம் கொடுக்குது. குடமுருட்டி வந்து 119,99 ஏக்கர் பாசனம் கொடுக்குது. இதில் வந்து நார்மலாக வந்து 5 அடி கட்டப் பண்ணி வச்சுக்குவோம். அதிலேருந்து 1:3 முறையில் காவேரிக்கும் குடமுருட்டிக்கும் சப்ளை கொடுக்குறோம். இது வந்து ஆயக்கட்டு வந்து இந்த பிரிவுக்கு வந்து 13,500 ஏக்கர் வந்து பாசனம் அடி இந்த பிரிவில். திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற ரெகுலேட்டர் காவேரி குடமுருட்டி ரெகுலேட்டர் வந்து 1886 கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 1902 வந்து ஷட்டரெல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் 1974 பண்ணியிருக்காங்க, அப்புறம் 2001 பண்ணியிருக்காங்க. திருக்காட்டுப்பள்ளியில் காவிரியானது காவிரியாகவும் குடமுருட்டியாகவும் பிரிந்து பாசனத்தினை அப்பகுதியில் மேம்படுத்துகிறது. குடமுருட்டியாறு, திருமலையாறு, முடிகொண்டானாறு, சோழ சூடாமணியாறு, புத்தாறு எனவும் 6 வாய்க்கால்களையும் உருவாக்கி சுமார் 56.8 கிலோமீட்டர் தூரம் தனது பயணத்தை பாசனத்திற்கென்று அமைத்துள்ளது. குடமுருட்டி ஆற்றினால் சுமார் 119,99 ஏக்கர் நிலம் பாசனத்தை பெறுகின்றது. காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.